ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கார்டன் வாலா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து எந்த பூச்செடியில் வந்து பூ பூக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வருஷம் ஃபுல்லாக வந்து செடியில் பூ பூக்கிற பூ வந்து ஃபஸ்ட்டு வந்து கனகாபரம். கனகாபரத்தை வந்து இங்கிலீஷில் வந்து ஃபயர் கிராக்கர் ஃப்ளார், அதாவது ஃபயர் கிராக்கர் ஃப்ளார்ன்னுபாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து நல்லா ஃபயர் கிராக்கர் மாதிரி பூ பூக்கும். ஆரஞ்சு டு ரெட் கலரில் பூ பூக்கிறதுனால அது ஃபயர் கிராக்கர் ஃப்ளார்ன்னுபாங்க. வருஷம் ஃபுல்லாக வந்து செடியில் பூ பூக்கிற ரெண்டாவது பூ வந்து பார்த்திங்கன்னா வந்து டெசர்ட் ரோஸ், அதாவது பாலைவன ரோஜான்பாங்க. இது வந்து ஒரு சக்குலன் டைப், அதாவது தண்ணி இல்லாமே ரொம்ப நாள் வாழக்கூடிய தன்மை வாய்ந்த பூ இது. இதில் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துட்டே இருக்கும். நம்ம தண்ணியே ஒரு வாரம் தண்ணி ஊற்றலைனா கூட இந்த செடியில் வந்து பூ பூத்துட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பாலைவன ரோஜா, அதாவது டெசர்ட் ரோஸ்ன்னு பேர் வந்துச்சு. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்டோர்லேயும் வைக்கலாம், இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம். இன்டோரில் வந்து வச்சிங்கன்னா வந்து தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஊற்றணும். அவுட்டோரில் வச்சாலும் வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு வருஷம் ஃபுல்லாக செடியில் பூ பூத்துட்டே இருக்க மூணாவது பூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி, அதாவது ஹைபிஸ்கஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பூ பூத்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அதை வச்சா போதும், வருஷம் ஃபுல்லாக அதில் ஏதாச்சும் ஒரு பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு கேரோ அவ்வளோக்கா தேவையில்லை, எந்த வெயில் அடித்தாலும் நல்லா வளரும். ஸோ இதுக்கு நீங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணும் தண்ணி இந்த செம்பருத்தி பூக்கு. இந்த செம்பருத்தி பூ மட்டும் யூஸ்ஃபுல்லான பொருள் இல்லை, அதோட இலை எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செம்பருத்தி. வருஷம் ஃபுல்லாக வந்து செடியில் பூ பூத்துட்டே இருக்கிற நாலாவது பூச்செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இக்ஸோரா. இக்ஸோரான்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியாது, இது இட்லி பூன்பாங்க, இச்சி பூன்பாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா எப்பயும் இதில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து டெய்லியும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், வாட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில். இதுலேயே வந்து ட்ராப் டைப்பும் இருக்குது, டால் டைப்பும் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது வந்து டால் டைப். இதிலே வந்து சின்ன சின்னதாக இச்சி பூ வரும், அது வந்து நீங்கள் டெரஸ் கார்டனிங்கில் வந்து வச்சு பயன்படுத்தலாம் அந்த பூவை. வருஷம் ஃபுல்லாக நான் செடியில் பூ பூத்துட்டே இருக்கேன் அஞ்சாவது ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரளிப்பூ. அரளிப்பூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீரியம்னுபாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாக, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் இதில் பூ வந்துகிட்டே இருக்கும். இந்த பூவை நீங்கள் காமனாக வந்து ரோட் சைடில் பார்க்கலாம். அதுலேயே உங்களுக்கு தெரியும் வாட்டரிங் அதிகமாக தேவையில்லை, தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு தேவையே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு தண்ணி மறந்துட்டு அடுத்த நாள் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை ஒன் வீக் கழித்து தண்ணி ஊற்றினா கூட இந்த செடி நல்லா வளரும். அது முக்கியமாக இந்த சம்மர் சீசன், எல்லா சீசன்லேயும் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளார்ல, நான் இப்போ சொன்ன அந்த அஞ்சு ஃப்ளார்லேயும் வந்து